Hello friends, welcome to Kanaga Samayal and Health Tips. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு pan எடுத்துக்கோங்க. pan நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணியும் நல்லா சூடாகட்டும். அதுல ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கோங்க. இது நம்ம எதுக்காக போட்டுறோம் அப்படினா காலிஃப்ளவரை கொஞ்சம் কুক பண்றதுக்காக போட்டுறோம். என்னைக்குமே நம்ம காலிஃப்ளவர் কুক பண்றதுக்கு முன்னாடி இத மாதிரி காலிஃப்ளவரை வந்து சின்ன சின்ன பீசஸா எடுத்து வெந்நீர்ல போட்டு ஒரு 5 minutes কুক பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அந்த தண்ணியில இருந்து அத வடிகட்டி நாம யூஸ் பண்ணனும். ஏன் அப்படினா அதுல சின்ன சின்ன புழுக்கள் பாக்டீரியாஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு போறதுக்காகவும் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் வர கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் நாம இத மாதிரி কুক பண்ணி எடுக்கறோம். நான் அத மாதிரி இப்ப காலிஃப்ளவரை কুক பண்ணி எடுத்துட்டேன். தண்ணி எல்லாமே இருந்து காலிஃப்ளவரை எடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படினா 65 பண்றோம் இல்லையா? இத வந்து நீங்க டைரக்டா பண்ணாம இந்த மாதிரி কুক பண்ணி பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. குழந்தைகளுக்குமே நீங்க பயம் இல்லாம கொடுக்கலாம். போ எல்லா காலிஃப்ளவருமே எடுத்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீசஸாவே வெச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன சின்ன பீசஸா போடாதீங்க. இப்போ இதுல வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்ல फ्लेவர் கொடுக்கும் அதுக்காக. அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். போ தனி மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. அடுத்து நாம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏனா நான் வந்து কুক பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டுறோம் இல்லையா? அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்கற மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. தண்ணியா வேணா கெட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணனும். கார்ன்ஃப்ளவர் மாவு உங்களுக்கு நல்ல பைண்டிங் கொடுக்கும். எல்லா மசாலாவும் அந்த காலிஃப்ளவரோட நல்லா வந்து சேர்றதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்பவே முக்கியம். நீங்க இப்ப நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசையும் போது உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படினா நீங்க திரும்பவும் வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். கரம் மசாலா फ्लेவர் வந்து உங்களுக்கு நல்லா வந்துட்டு டேஸ்ட் அந்த ஸ்மெல் வந்து பொரிச்சு எடுத்தீங்க அப்படினா சாப்பிறதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிருக்கோம். வேணா அப்படிங்கறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா நான் வந்து இதல ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கேன். ஏனா வந்து பாக்கறதுக்கு வந்து கலர்ஃபுல்லா இருந்துச்சுனா தான் பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா? அதனால வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வந்துட்டு வேணான்னு நினைச்சீங்க அப்படினா அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு செய்யலாம். நார்மலா வந்துட்டு ஒரு மாதிரி yellow ஷா கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுட் கலர் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா mix பண்ணிக்கலாம். மசாலா ஃபுல்லா வந்து காலிஃப்ளவர்ல பைண்ட் ஆயிருக்கணும். போ இத மாதிரி நல்லா mix பண்ணிட்டு ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க. அப்பதான் மசாலா வந்து உள்ள நல்லா இறங்கி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஊற வச்சிட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல நாம கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு காலிஃப்ளவர் எடுத்து போட்டு நல்லா பொரிச்சு எடுக்க போறோம். நல்லா செவக்க பொரிச்சு எடுக்கணும். அப்பதான் கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும். தனித்தனியா போடுங்க. எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி போடாதீங்க. கொஞ்சம் எட்டி எட்டி ஒவ்வொரு பீஸும் தனித்தனியா இருக்கிற மாதிரி போடுங்க. அப்பதான் வந்து கிறிஸ்பியா உங்களுக்கு কুক ஆகும். பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து কুক ஆயிருக்கு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. ஒட்டாம வருது. இது மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு 65 கிடைக்கும். பப்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்ல செவந்து அந்த फ्लेவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்டேஜ்ல நாம எடுத்து வச்சிரலாம். ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. இதே மாதிரியே நாம எடுத்து வச்சிருக்க எல்லா காலிஃப்ளவரையுமே பொரிச்சு எடுத்துறலாம். இந்த மாதிரி எட்டி எட்டி ஒவ்வொரு பீஸும் தனித்தனியா இருக்கிற மாதிரி போடுங்க. சேர்த்து சேர்த்து போட்டுட்டீங்க அப்படினா அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு வரவே வராது. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 வீட்லயே நம்ம செய்யலாம். கடையில போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏனா ஒரு பிளேட்டே வந்து 65 ரூபீஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வரும். அதனால நீங்க வீட்லயே செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஹெல்தியாவே கொடுக்கலாம். கண்டிப்பா எல்லாரும் இத ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்ல டேஸ்டாவும் இருக்கும்.
இப்போ நாம திரும்பவும் காலிஃப்ளவர் போட்டு இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க, மீடியமாவே வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டான தீயில நல்லா குக் ஆயிருக்கும், கிறிஸ்பியாவும் கிடைக்கும். ரொம்ப ஹையா வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா செவந்து போயிடும் உங்களுக்கு, அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இதை மாதிரி நாம ரெடி பண்ண எல்லா காலிஃப்ளவரையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு ஆனியன் வச்சு லெமன் புழிஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். இல்லை நான் சொன்ன மாதிரி லெமன் புழிஞ்சு ஆனியன் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.